இன்றைய வேத வசனம் சங்கீதம் 18 அதிகாரம். இன் பலனாகிய கர்த்தாவே உம்மில் கலிகூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தணல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலடித்தார். தய உள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெங்கல வில்லும் என் புயங்களினால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலக்கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரித்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடக்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார்.